வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மேவே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறோம். தேங்காய் சேர்க்காமல் செய்யக்கூடிய இந்த மட்டன் கிரேவியை எப்படி செய்யறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. அரை கிலோ மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தயிர். தயிர் சேர்க்கிறதால மட்டன் ரொம்ப மிருதுவாயிரும். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுடலாம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1.5 இன்ச் அளவுக்கு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு 2 ஏலக்காய், 6 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு 3 துண்டு இஞ்சி, 4 வரமிளகாய், சின்னதாக இருந்தால் 6 போட்டுக்கோங்க. அளவான தீயில் ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி. மறுபடியும் ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதில் 2 டீஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்து ஒரு 30 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். இதுக்கு வெள்ளை எள் தான் சேர்க்கணும், கருப்பு எள் சேர்த்தா கசக்கும். எள் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு. இதில் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆறின பிறகு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்செடுத்து வச்சுருக்கேன். மட்டன் மேரினேட் பண்ணி 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ இந்த மட்டனை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். குக்கரை மூடி மிதமான தீயில 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். இதோடைய ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 200 கிராம் அளவுக்கு 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். இதோடைய ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி மசியிற அளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே மிக்சி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த மட்டனையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். மட்டன் கிரேவி கொதிச்சு வந்துருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் மணக்க மணக்க காரசாரமான நம்மளோட எள் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாதம், சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த எள் மட்டன் கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.